வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 7/3/2020, பிகாரி வருடம், மாசி மாதம், 24ஆம் தேதி, சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. சனி பிரதோஷம் கீழ்நோக்கு நாள். ராகுகாலம் 9:00 முதல் 10:30 வரை, குளிகை 6:00 முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சூரிய உதயம் 6:26, கரணம் 12:00 முதல் 1:30 வரை, திதி இன்று அதிகாலை 5:04 வரை துவாதசி, பின்பு திரையோதசி, நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:45 வரை பூசம், பின்பு ஆயில்யம், யோகம் இன்று காலை 6:07 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம், சந்திராஷ்டமம் பூராடம். மேஷராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். பணியில் உள்ளவர்களுக்கு வேலையில் மேன்மையான நிலை ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்புகளினால் சாதகமான நிலை ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு உடன் இருப்பவர்களின் ஆதரவுகளும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டயன் 1, அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம். அஸ்வினி உதவிகள் கிடைக்கும். பரணி மேன்மையான நிலை ஏற்படும். கிருத்திகை ஒத்துழைப்புகள் அதிகமாகும். 80% சாதகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, புதுவிதமான முயற்சிகளில் நினைத்தது நிறைவேறும். பணியில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த செயல்கள் திருப்திகரமாகவே இருக்கும். அலைச்சல்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் நடைபெறுவதற்கு சில தடைகள் ஏற்பட்டாலும் பின் நல்ல முடிவுகளே கிடைக்கும். மன வலிமையுடன் செயல்பட்டு எதிலும் சந்தோஷமான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டயன் 3, அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம். கிருத்திகை சந்தோஷம் ஏற்படும். ரோஹிணி வெற்றிகள் உண்டாகும். மிருகசிரிஷம் மன வலிமையுடன் செயல்படுவீர்கள். 75% சாதகமான நாள். மிதுன ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வதன் மூலம் சந்தோஷமான நிலை ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்க பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்டயன் 7, அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம். மிருகசிரிஷம் பொறுமையுடன் செயல்படவும். திருவாதிரை அலைச்சல்கள் கூடும். புனர்பூசம் வருமானம் அதிகமாகும். 70% சாதகமான நாள். கடகராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. மனதில் புதுவிதமான சிந்தனைகள் மேலோங்கும். தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. வரும் காலம் தொடர்பான திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்டயன் 6, அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம். புனர்பூசம் பொறுமையுடன் செயல்படவும். பூசம் வேகமாக செயல்படுவீர்கள். ஆயில்யம் ஆர்வம் அதிகமாகும். 70% சாதகமான நாள். சிம்ம ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்கள் நிதானமாக செயல்படவும். நட்பு வட்டாரத்திடம் சில தேவையற்ற மனக்கசப்புகள் உருவாகும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம். பொருள் வரவுகளும் அதிகமாகும். வியாபாரத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். பெரிய மனிதர்களின் நட்புகளும் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டயன் 5, அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம். மகம் நிதானம் தேவை. பூரம் பொருள் வரவுகள் அதிகமாகும். உத்திரம் நட்புகள் கிடைக்கும். 80% சாதகமான நாள். கன்னி ராசி நேயர்களே,
கொண்டு செல்லும் பொருட்களின் மீது ஜாக்கிரதையாக செயல்படவும். பணியில் உள்ளவர்களுக்கு வேலை செய்யும் இடங்களில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகமாகும். பேச்சு திறமையால் வருமானம் கூடும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் சாதகமான நிலை அமையும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் ஜாக்கிரதையாக செயல்படவும். ஹஸ்தம் மதிப்பு மரியாதை அதிகமாகும். சித்திரை சந்தர்ப்பம் கிடைக்கும். 75% சாதகமான நாள். துலாம் ராசி நேயர்களே, அலைச்சல்கள் தொடர்பான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். எதிரிகளை வெல்வீர்கள். வருமானமும் அதிகமாகும். பேச்சு திறமையால் சந்தோஷமான நிலை ஏற்படும். பிள்ளைகளின் மூலம் ஒத்துழைப்பான நிலை அமையும். வியாபாரத்தின் மூலம் வருமானம் கூடும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். எதிலும் சந்தோஷமான நிலை அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை தடைகள் நீங்கும். சுவாதி ஒத்துழைப்பான நாள். விசாகம் வருமானம் அதிகமாகும். 70% சாதகமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகமாகும். எதிலும் வேகமாக செயல்படுவீர்கள். வேகமாக செயல்பட்டு அனைத்து விஷயங்களிலும் வெற்றிகளும் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உண்டாகி மனமகிழ்ச்சி ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விசாகம் ஆர்வம் அதிகமாகும். ஹனுஷம் மேன்மைகள் ஏற்படும். கேட்டை நினைத்தது நிறைவேறும். 80% சாதகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். எடுத்த காரியத்தில் சில தடைகள் ஏற்படலாம். பணியில் உள்ளவர்கள் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. தாயாரின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும். எதிலும் நிதானமாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் பிரச்சனைகள் தீரும். பூராடம் பேச்சுக்களை குறைக்கவும். உத்ராடம் நிதானம் தேவை. 60% சாதகமான நாள். மகர ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகளினால் மேன்மையான நிலை அமையும். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி சுபிட்சமான முடிவுகள் உண்டாகும். வீட்டில் உள்ளவர்களின் மூலம் முன்னேற்றமான நிலை அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்ராடம் சந்தோஷமான நாள். திருவோணம் வேகமாக செயல்படுவீர்கள். அவிட்டம் வளர்ச்சிகள் ஏற்படும். 75% சாதகமான நாள். கும்பராசி நேயர்களே, இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மற்றவர்களின் மூலம் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். நட்பு வட்டாரத்தின் மூலம் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். அலைச்சல்களின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம். அவிட்டம் ஒத்துழைப்பான நாள். சதயம் ஆர்வம் அதிகமாகும். பூரட்டாதி நிதானம் தேவை. 75% சாதகமான நாள். மீனராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகளினால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் அதிகமாகும். பொன்பொருள் சேர்க்கைகளும் கூடும். வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்.
மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும். எதிலும் சாதகமான சந்தர்ப்பங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். புரட்டாதி லாபம் ஏற்படும். உத்திரட்டாதி ஆசிர்வாதம் கிடைக்கும். ரேவதி வளமான நாள், 80% சாதகமான நாள். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.